ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பிரைவேட் டீச்சர் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, நம்ம படத்தோட ஹீரோட பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ அவங்க அத்தை கூட ஸ்டே பண்ணிருக்கான். ஆனா அவன் சரியா படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் அத்தக்காரி அவனுக்கும் சொல்லிட்டு ஒரு பிரைவேட்டான டீச்சரை செட் பண்றாங்க, அதுவும் வீட்லயே. ஆனா பாடம் கற்பிக்க வந்த நம்ம டீச்சர் கூட அப்படி இப்படின்னு இருக்கான் நம்ம ஹீரோ. இது பார்த்தாதான் சொல்லிட்டு பக்கத்து வீட்டு லேடிஸ் கூடயும் அப்படி இப்படின்னு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்ச என்னோட அத்தை இவங்க கிட்ட என்ன எதுன்னு கேட்கலாம் சொல்லிட்டு வந்தாக்கா பயபுலாம் அத்தை கூடயும் அப்படி இப்படின்னு இருக்கான். அண்ட் அத்தையோட ரெண்டு காரி கூடயும் அப்படி இப்படின்னு இருக்க ட்ரை பண்றான். என்னடா படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? சரி பாருங்க மக்களே, நீங்களே உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே வாங்க படத்துக்குள்ள போலாம். இப்போ நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கீழ இருக்கிற கிளப் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் டாக்கி 2.0 அப்படினு நம்ம சேனலோட செகண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அண்ட் கீழ வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன், மறக்காம அதுலயும் ஜாயின் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஓகே வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தன் முயல் வேஷம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்பா அவனுக்கு பக்கத்துல ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்க அவங்க கூட கொஞ்சம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி தூரத்துல நம்ம படத்தோட ஹீரோ அவன் வீட்டுல இருந்து இவங்க பண்ற வேலை எல்லாத்தையும் டெலிஸ்கோப்ல பாத்துட்டு இருப்பான். இவங்க பண்றதை பார்த்து அவனும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அப்படி அவன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும் போது அவன் ரூம் டோரை யாரும் தட்டுவாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அது அவனோட அத்தகாரி. அவங்க வெளியில இருந்து கத்து கத்து கத்திட்டு இருப்பாங்க, இன்னும் என்னதான்டா பண்ற நீ உள்ள, மார்னிங்ல இருந்து நீ வெளியிலே வரலடா, உள்ளே தாண்டா இருக்க, அப்படி என்னதான் நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் நீ கதவு திறக்கல, மீன்ஸ் அவ்வளவுதான்டா உனக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோவும் வேற வழியே இல்லாம அவன் பண்ற வேலையை பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு கதவு திறக்க போயிடுறான். அப்புறம் அவன் அத்தகாரியும் அவனை திட்டு திட்டு திட்டிட்டு இருக்காங்க, அப்படி என்னதான் நீ பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அத்தகாரி சொல்லுவா, டேய் நீ சரியில்லடா, ஸ்கூலுக்கும் சரியா போக மாட்டே, அப்படியே போனாலும் ஒழுங்கா படிக்க மாட்டே, வீட்டுல உட்காந்து படிப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அதுவும் பண்ண மாட்டே, ஆனா எப்ப பார்த்தாலுமே ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற, சரி உன் ட்ரெஸ் எல்லாம் துவச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாக்கா அதுவும் ஒரு மார்க்கமா இருக்கு, உன் பேண்ட் எல்லாம் பார்க்கவே முடியலடா, பாரு சோப்பு போறதுக்கு முன்னாடியே என்னென்னமோ வெள்ள வெளியெல்லாம் வருதுடா, அதுல இருந்து நீ சரியில்லடா தம்பி, அண்ட் உன் பெடுக்கு கீழே நடாது புக்லாம், அதெல்லாம் நீ எங்கெந்திரா வாங்குற, சே அதெல்லாம் ஒரு புக் அடாடே அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. சரி இதுக்கு மேல உன்னை விட்டாக்கா சரி வராது, இனி உன கண்காணிக்க ஒரு பிரைவேட் டீச்சரை நான் அப்பாயிண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க உன பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இவங்க சொல்றத காதல வாங்காம அவன் பாட்டுக்கு அவன் ரூமுக்கு போயிடுறான். அங்க போயிட்டு விட்ட இடத்துல இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றான். இந்த பக்கம் நம்ம அத்தக்காரியும் சாப்பிட்டுக்கிட்டே டிவிலே நியூஸ் பாக்குறா. அப்படி அவன் நியூஸ் பாத்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் மைண்ட் மாறி அந்த நியூஸ் ரீடர் பக்கத்துல வந்து இவ கூட அப்படி அப்படின்னு இருக்கிற மாதிரியும் இவ கொஞ்சம் ட்ரீம் பண்ணி தனக்கு தானே எல்லாத்தையும் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா தான் அவ தூங்கவே போவா. அப்புறம் வீக்கெண்ட்ல நம்ம அத்தகாரி செட் பண்ண அந்த பிரைவேட் டீச்சர் வராங்க. இந்த பையன் சரியாவே படிக்க மாட்டான் டீச்சர், நீங்க தான் இவனை சரி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அத்தகாரி. சரிங்க எங்களுக்கு கொஞ்சம் தனியா விடுங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த டீச்சர் அம்மா. இதனால நம்ம அத்தகாரியும் சரிங்க நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு மைண்ட் மாதிரி கையெல்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. இதனால அவன் ரூமுக்கு போயிடுறான். இந்த டீச்சர் அம்மாவும் சரி இவனை இவன் இஷ்டப்படியே விடலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பக்கத்து வீடு லேடிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலஸ்கோப்ல பாக்குறான். பார்த்தா அவங்க இவனுக்கு ஏத்த மாதிரியே அவங்க ரெண்டு பேருமே ஏதோ ரெண்டு பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்படி அப்படின்னு இருக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சோலோவா பண்ண ஸ்டார்ட் பண்றான். இந்த பக்கம் நம்ம டீச்சர் அம்மாவும் பையன் அப்படி என்னதான் பண்றான் ரூம்குள்ள அப்படின்னு சொல்லி பார்க்க பின் பக்கம் வந்து ஜன்னல் சைடு நின்று பாப்பாங்க. அப்பன்னு பார்த்து அவன் பண்றத இவங்க பாத்துறாங்க. ஓ இதான் விஷயமா, சரி இதோ வரண்டா இருறா அப்படின்னு சொல்லி இவங்க ரூம் டோர் தட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாதிலேயே ஒர்க் ஸ்டாப் பண்ணிட்டு கதவை திறக்கறான். நீங்க என்னதான்டா பண்ற, வா வந்து என் கூட கொஞ்சம் படிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அம்மா அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஒரு புக்கு கொடுத்து இத படிப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒர்க்க பாதிலேயே விட்டு வந்ததால அவன் கை கால் எல்லாமே சொல்லிட்டு நடுங்க ஆரம்பிக்குது. இதை நோட் பண்ண அந்த டீச்சர் அம்மாவும் சரி இதுக்கு மேல பையனை விட்டாக வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா டக்குனு அவங்க கிட்ட அப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். அப்புறம் அந்த டீச்சர் அம்மா அவனை பெட்ல படுக்க வச்சு எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அத்தக்காரியும் தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க போறதா சொல்லிட்டு ஒரு மசாஜ் சென்டருக்கு போயிட்டு அங்க ஒருத்தன் கூட அப்படி அப்படின்னு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா அந்த டீச்சர் அம்மா நம்ம ஹீரோட அத்தக்காரர் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களோட அண்ணன் பையன் இனிமே நல்லா படிப்பான், ஒழுங்கா இருப்பான், நான் அவனை ரொம்பவே சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இனிமே நாம தனியா பண்ண வேணாம், எதுவா இருந்தாலுமே ஒரு கை பார்த்தலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்த்து விட்டு லேடிஸ் கிட்ட போறான். அங்க போயிட்டு அந்த லேடிஸ் கூடயும் எல்லாத்தையும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் டயர்டாகி அங்கேயே படுத்து தூங்கிடுறான். இந்த பக்கம் அந்த அத்தகாரியும் அவங்களோட ஃப்ரெண்டுக்காரையும் நம்ம ஹீரோவை காணுமே அப்படின்னு சொல்லி அவனை தேடிக்கிட்டே வராங்க. அப்ப நம்ம ஹீரோ பிறந்த மேனியா படுத்துட்டு இருக்கிறத பாக்குற அந்த அத்தகாரியோட ஃப்ரெண்டுக்காரி வாவ் சூப்பர் ரீ அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஏ இவன் என்னோட அண்ணன் பையன் டி, ஏன்டி நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தகாரி கேட்க, அண்ணன் பையனாது நொன்ன பையனாது, நீ வா வந்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அத்தகாரியோட கையை பிடிச்சி எல்லாத்தையும் பண்ண வச்சிடறான் அந்த ஃப்ரெண்டுக்காரி. ஆனா நம்ம ஹீரோ சைலண்டா படுத்துக்கிட்டு தூங்குற மாதிரி தூங்கி தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு அவனும் எல்லாத்தையும் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இதோட இந்த இடத்துல இந்த படத்தை நான் முடிக்கிறேன். நன்றி.